तदातित्तदानीं नासिद्रजो नो व्योमा परो यत् किमावरीवः कुह कस्य शर्मन्नम्ब किमासीत् गहनं गभीरम् வணங்குகிறோம் இறையே உனதருள்தா காக்கும் கடவுளே ஜென்மம் எனும் தெய்வமே ஐம்பெரும் பூதம் நீயே உன்னை அன்றியே எம் படைப்புகள் இங்கே உன்னை தொழுதே அகம் முகம் மகிழ்ச்சியில் மலவோமே அதிகமாகச்சு. இன்னொரு பக்கம் இந்துக்கள் கிறிஸ்தவர்களுடைய புது கல்வியை ஆங்கிலத்தையும் அரசு உத்தியோகத்தையும் எதிர்க்க ஆரம்பித்தார். அவங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்க ஆரம்பித்தார். அதனால 1857 வருஷம் வரைக்கும் முஸ்லீம்களில் ஆங்கிலம் தெரிஞ்ச நடுத்தர வர்க்கத்தினர் இல்லைங்கிற அளவுக்கு இருந்தது. அதோட முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பாகமான மத்திய வர்க்கம், அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் கொந்தளிக்க வாய்ப்பு இருந்தது. ஆங்கிலேயர்களை அவங்க கடுமையாகவும் வெறுத்தாங்க, அதே நேரம் கொஞ்சம் கொஞ்சமும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பல விவாதங்கள் வாக்குவாதங்களுக்கு பிறகு சர் சையத் அகமத் கான் முஸ்லிம்களை ஆங்கிலேய கல்வி கற்க தயார்படுத்தினார். அவருடைய எண்ணப்படி இந்த புது கல்வி முறையை வச்சுதான் முஸ்லிம்களால் பழைய நடவடிக்கைகளை விட முடியும்னு நினைச்சார். சகித் சார், சகித் சார், நீங்க தனியா போகாதீங்க. இல்ல, சில நன்றி உள்ள சிப்பாயிங்க என் கூட வருவாங்க. ரஜவலியும் சில ஆட்களையும் நான் இங்க விட்டுட்டு போறேன். நான் மரணம் அடைஞ்சா இந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிரு. சரி, அல்லாஹ் ஹாஃபிஸ். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்படவே தேவையில்லை மிஸ்ஸஸ் ஷேக்ஸ்பியர். கோட்டை வாசல்ல எப்ப நீங்க என் புணத்தை பாக்குறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து தான் நீங்க பயப்பட ஆரம்பிக்கணும். தேங்க்யூ மிஸ்டர் கான்.
We should always remember your kindness. Please, don't go outside. பயப்படாதீங்க மிஸ்டர் ஷேக்ஸ்பியர், எனக்கு நவாப் மெஹமூத் தெரியும். நில்லுங்க நவாப், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயா, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிருங்க. நவாப், நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த ஆங்கிலேயர்களை இங்க இருந்து போக விடுங்க. அப்படி செஞ்சா அவங்க உங்களை பாராட்டுவாங்க. நீங்க ஆங்கிலேயர்களோட வேலைக்காரங்க, அதனாலதான் நீங்க அவங்க சார்பா பேசுறீங்க. வந்து எங்களோட இணைஞ்சிருங்க, எவ்வளவு பெரிய ராஜ்யம் வேணாலும் தர்றோம். அப்படி இல்ல நவாப் அவர்களே, நான் உங்க நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலேயர்கள் பாரதத்தை விட்டு போறதா இல்ல, அவங்க வேற இங்க ஆழமா பரவிடுச்சு. அவங்க இங்க இருந்து போனாலும் அதனால உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு நவாப் நவாபா தான் இருப்பீங்க. அதனால தேவையில்லாம ஏன் உங்க கையை இரத்த கரை ஆக்கிக்கிறீங்க? சரி, நான் அவருக்கு உதவி செஞ்சேன்னு கலெக்டரை எழுதி தர சொல்லுங்க. நான் அதை எழுதி வாங்கிட்டு வர்றேன். அதுக்கேத்த மாதிரி நீங்களும் ஷேக்ஸ்பியருக்கும் அவரோட இருக்கிற ஆங்கிலேயருக்கும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கணும். அந்த பொறுப்பு என்னோடது. என்னாச்சு? மெஹமூத் அம்மா, இனிமே நாம இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நாலா பக்கமும் நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. இந்த முறை நவாப் என் பேச்சை ஏத்துக்கிட்டாரு, ஆனா அவர் புத்தி மாற ரொம்ப நேராகாது. நாம இப்படியாவது மிரட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அங்கிருந்து டெல்லிக்கு போறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. அங்க மாமும் அம்மியும் என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியல. அங்க எல்லா இடமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். ஹமீத், எந்திரிப்பா, எந்திரிங்கப்பா. இங்க பாருமா, இப்போ இந்த குதிரையோட கொல்லு கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. எங்கேயாவது போய் ஒரு துளி தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வாமா. அம்மி, நான் தான் அஹமத். அஹமத், நீ எப்படிப்பா இங்க வந்த? அம்மி, உங்களை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். மம்மு எங்க? எல்லாரையும் கொண்டுட்டாங்க. உன்னோட மாமு, காலு, எல்லா பசங்களும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த ஆங்கிலேயர்கள் காஷ்மீர்ல இருக்க எல்லா வீட்லயும் வேலை கேரிய விடாம பண்ணிட்டாங்கப்பா. இங்க இருந்து போயிடுப்போ, உன்னோட உயிர காப்பாத்திக்கோப்போ. நாங்க மூணு பேரும் எப்படியோ காலத்தை கழிச்சுப்போம்ப்பா. என்ன தலையெழுத்தது, நாங்க தண்ணிய குடிச்சே மூணு நாளாச்சு. நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன், இருங்க போய் எடுத்துட்டு வந்துடு. எந்திரிமா, எந்திரி. அங்க பாரு, அகமது வந்திருக்கோம். நமக்கு தண்ணி கொண்டு வர போயிருக்கோம். நீங்க ஏன் உங்க பிள்ளைய வெளியே அனுப்பி வச்சீங்க? அல்ல, நீதான் பாத்துக்கணும். அவரு நீதான் பாத்துக்கணும். இந்தாங்க, இந்தாங்க தண்ணி. அவளுக்கு முதல்ல கொடுப்பா. அவ தண்ணி குடிக்காம
எனக்கு கொடுத்துட்டா. இந்த மகளே, ஐயோ, உயிரை விட்டுட்டியே மா, உயிரை விட்டுட்டியே. இங்க பாருங்க, இது அழுதுகிட்டு இருக்க நேரம் இல்ல. கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் வண்டி எதுவுமே இல்ல. கஷ்டப்பட்டு இந்த வண்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது மீரட் போய் சேர்ந்துடலாம், இல்ல எல்லாம் நாசம் ஆயிரும். வாங்க அம்மி. சரிப்பா. All of us here know, I remember with gratitude, the service rendered by Mr. Syed Hamid Khan in keeping the peace and individual harmony. We also remember the signal service rendered by him in preventing any harm coming from the British officers, civilians and the families. I would like to read the message from the Viceroy. மதிப்பிற்குரிய சையத் அகமது கான் அவர்களுக்கு அவருடைய செயலை பாராட்டி ஆங்கிலேயர் அரசு சார்பா அவரை கௌரவிக்க 81,000 ரூபாயும் மாதா மாதம் 200 ரூபாய் பென்ஷனும் அவருக்கு வழங்கப்படும். அது மட்டுமின்றி கலெக்டர் அவர்கள் அவரை சிபாரிசு செய்து சையத் அகமது கான் அவர்களை ஜஹானாபாத் தாலுகாவையும் ஜான்பூர் ஜில்லாவில் உள்ள பிஸ்னோர் நிலத்தையும் அவருக்கு வழங்கப்படுகிறது. ஜப்தி செய்யப்பட்ட இந்த நிலத்தின் விலை 100,000 மேற்பட்டதாகும். நான் ஆங்கிலேய அரசுக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நான் ஒரு சாதாரண மனுஷன். என்னோட தேவைகளுக்கு மாசம் 200 ரூபாய் பென்ஷனும் என் சம்பளமும் எனக்கு போதும். நான் இந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போறேன்? Mr. Khan, the British government is grateful to you. That's why you are being rewarded. இங்க பாருங்க, என் கண்ணால பல விஷயங்களை பார்த்திருக்கேன். அதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த பாரத நாட்டில் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு அந்த நிலம் எல்லாம் தேவையில்லை. Khan sir, you saved my life and my family's too. You are like a brother to me. Now tell me, why do you want to exit the Zakira? Uzur, ஒரு சகோதரனோட ரத்தத்துல இன்னொரு சகோதரன் தாகத்தை தணிச்சுக்கிறதா? இது நடக்காது ஓசூர். The land you have been given to the mutiny law. இனிமே சர்க்காருக்கு பக்கத்துல இருக்க வேண்டியவங்க இப்பவும் சரி எதிர்காலத்திலும் சரி சர்க்காருக்காக போராடணும். சிப்பாய்கள் மேல அதிகாரம் செலுத்துறதுனாலயோ சமஸ்தானங்கள் சண்டை போட்டுக்கிறதுனாலயோ அதை கிளர்ச்சின்னு சொல்ல முடியாதே. So in your opinion, the British misunderstood the report. ஆமா ஓசூர், சிப்பாயிங்க சண்டை போட்டுக்கிறத கிளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அதுக்கான தண்டனைய பொதுமக்களுக்கு கொடுக்கிறது குற்றம். Well, what you say, which is England, would benefit all Indians, especially the Muslims. Nothing with Christians anymore. நான் இந்த விஷயத்தை லண்டனுக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றேன். இத பத்தி தான் ஷேக்ஸ்பியர் சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரா? ஆமா சங்கர்தா சார், நான் இந்த புத்தகத்தோட பேரை அஸ்பாவே பகாவத ஹிந்துன்னு வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் எழுதி முடிச்சு அச்சும் அடிச்சிட்டீங்களே சங்கர்தாஸ். ஒரு விஷயம் நம்ம கண் பார்வையில தென்படும் போது பேனா வழியா வெளிவர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? சஹித் சாப், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிளர்ச்சியில கிடைக்க போற பாடம் என்ன? 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த கலவரம் பரவிச்சு. முதலாவது சமஸ்தான கருத்து வேறுபாடு. நாமெல்லாம் ஆங்கிலேயர்களோட செயல்பாடை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, அவங்களும் நம்ம நாட்டுக்கு ஒத்து போகாத விஷயங்களை செயல்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. மூணாவது, அவங்களுக்கு நம்மளோட உண்மையான நிலைமையும் கஷ்டங்களும் தெரியவே இல்லை. நாலாவது,
இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனித்தனியா அவங்க பாலிசி போட்டாங்க. அஞ்சாவது, படையில சேர்த்துக்காதது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல எங்களை சேர்த்துக்காதது தான். இந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் தான் கிளர்ச்சி பரவ காரணமா இருந்திருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க, கோடிக்கணக்கான மக்கள் வீடு வாசல் இழந்தாங்க. நம்ம பாரத மக்கள் மேல புரட்சிக்காரங்கிற களங்க ஏற்பட்டுச்சு. இந்த புத்தகங்களை நீங்க தரப்போறீங்களா? நான் அரசுக்கு அனுப்ப போறேன். லண்டன்ல இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொரு காப்பி அனுப்புவேன். நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு இந்த புத்தகங்களை எரிச்சிருங்க. ஏன்னா இதை படிச்சதுக்கு அப்புறம் உங்களையும் புரட்சியாளரா நினைப்பாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது இல்லையா? சங்கர் தாஸ், சில வேலைகளுக்காக நம்ம உயிரே போனாலும் அது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? தெரியும்னா உங்க முகவரி எழுதுங்க, ஏன்னா 500க்கு மேல இருக்கும். அதுக்குள்ள நான் குதா கிட்ட போய் என் உழைப்பை ஏத்துக்கங்கன்னு கேட்டு வந்துடுறேன். This fan flight is enough to bring the possible barriers. It was nothing but to serve the people at his cost. What he is trying to say is to block the expert clothes and they are responsible for misusing. And what he says is purely immaterial. Osur, கோவத்தில் சரியான விஷயம் கூட தப்பாதான் தெரியும். நான் இதை உங்களை தவிர பாரதத்தில் இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு கூட அனுப்பல. நான் புரட்சி ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தா முதல்ல இத பாரத மக்களுக்கு கொடுத்திருப்பேன். I have read the pamphlet and I do not find anything wrong with it. Everything Mr. Khan was written, it's true. I do not agree with Mr. Began. What do you feel, Mr. Ghani? I feel the same as you, Fred. Mr. Khan has written something which should benefit us all. I understand you have started a scientific society. ஆமா உசூர், இந்த பாரத நாட்டில் வளர்ச்சிங்கிற வெளிச்சம் பரவணும்னா இந்த சயின்ஸ் புத்தகங்கள் எங்க ஊர் பாஷையில கிடைச்சே ஆகணும். முஸ்லிம்க ஆங்கிலத்தை படிக்கிறது குற்றம்னு நினைக்கிறாங்க, இந்துக்கள் வேலை கிடைக்க இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நாங்க எங்களோட வளர்ச்சிக்காக ஆங்கில பாஷையை ஏத்துக்கணும். Yes, you are right, Mr. Khan. But since it's easier for someone to learn in their own language, then Indians should be educated in their own languages. உசூர், நான் உங்ககிட்ட பவ்யமா ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். சயின்ஸை வெளியே கொண்டு வர்ற அளவுக்கு எங்க பாஷை இன்னும் முன்னேறல. சர்க்காரோட பாலிசி சரியில்லை. இப்ப இந்த விஷயத்தை இந்த ஓசூர் முன்னாடி சொல்றேன், அரசு முன்னாடியே என்னால சொல்ல முடியும். இங்க பாரு பேகம், நாளையிலிருந்து முரதாபாத்ல நம்ம ஆங்கிலேய ஸ்கூல் துவங்க போகுது. நீ பசங்களோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டல்ல? நான் என் பிள்ளைங்களை ஆங்கிலேய ஸ்கூல்ல படிக்க வச்சு கிறிஸ்தவன் ஆக்க மாட்டேன். என்ன பேசுற பேகம், ஆங்கிலத்தை கத்துக்காட்டி உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்க என்ன ஆங்கிலத்தையா படிச்சீங்க? என் கதையை விடு, அது வேற காலம். ஆனா இப்ப ஆங்கிலம் தெரியாம அரசு வேலை கிடைக்காது. மங்கால இருக்கிறவங்க ஆங்கிலம் எல்லா இடத்துலயும் பரவி வளர்ச்சி அடையறத பாக்குறாங்க. ராணுவத்தை எடுத்துக்கிட்டா அங்க அவங்க முஸ்லிம்களை சேர்த்துக்கிறதே இல்ல. சட்டத்தை எடுத்துக்க, சட்டத்துல கூட உருதுக்கு பதிலா ஆங்கிலம் வந்துருச்சு. அப்புறம் இப்ப யூபியில இருக்கிற முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, இந்துக்கள் கூட ஆங்கிலத்துல இருந்து நழுவ முடியாது. சரி, நீங்க உங்க பசங்களை ஆங்கிலம் படிக்க வைங்க, ஆனா உங்களை மாதிரி இந்த கோர்ட்டெல்லாம் போட விட மாட்டேன். இந்த கல்வியுடைய குறிக்கோள் ஒரு மனிதனுடைய எண்ணங்களுக்கும் அறிவுக்கும் வெளிச்சம் கிடைக்கணுங்கிறது தான். அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சரி எது தப்பு எதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கற அளவுக்கு தகுதியானவங்களா ஆகணும். இயற்கை அதிசயங்களையும் வளத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இருக்கணும். அவனுடைய எண்ணங்கள் சிறப்பா இருக்கணும். அவன் தன்னுடைய வேலையை சரியான முறையில சிறப்பா செய்யணும். ஆனா அரசோட எண்ணம் என்னன்னா, இந்த பாரத மக்களுக்கு இந்த மாதிரி கல்வி எல்லாம் தேவையில்லை. அவன் தினசரி அவனோட உணவை சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஞானம் அவனுக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க.
அவங்கள வச்சு பார்க்கும்போது எல்லா பாடத்தையும் தர வேண்டிய அவசியமே இல்லை, ரெண்டு மட்டும் கொடுத்தா போதுங்கிறாங்க, ஜியோகிராஃபி அப்புறம் கணக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை பாஷை. பாரத மக்களுக்கு எந்த பாஷையில கல்வியை போதிக்கிறாங்களோ அந்த பாஷையில இந்த பாடங்களை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு வளர்ச்சி இருக்கா? இது உண்மைதான். ஐரோப்பியர்களும் அராபிய மக்களும் அவங்க அவங்க பாஷையில கல்வியை போதிச்சாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மளோட பாஷைகள் அந்த பாஷைகளை எதிர்த்து போராட முடியுமா? நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன், நம்ம நாட்டு பாஷைகள்ல கல்வியை போதிக்கணுங்கிற அந்த பாலிசிய ஆங்கிலேயர்கள் கைவிட்டு ஆங்கிலத்துல மட்டும் ஸ்கூல் நடத்தணும். ஏன்னா ஆங்கிலம் மிக சுலபமான ஒரு மொழி, அதுல எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தலாம். இதனால இந்த அரசு பாரத மக்களுக்கு மொழி உரிமை தரலாங்கிற இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுதான் நான் இங்க இந்த காசிப்பூர்ல ஒரு மதர்சாவை துவக்கி வைக்க போறேன். இந்த மதர்சாவில் செல்ஃப் ஹெல்ப், அதாவது சுய உதவின்னு நடக்க போகுது. இதுக்கு பேட்டன்ட் ஆயிருக்க போறவரு ராஜா ஹர்தேவ் நாராயண் சிங், என்னுடைய நண்பர். இங்க 5 மொழிகள் கற்றுத்தரப்படும். உருது, அங்கிரேசி, அரபி, பார்சி மற்றும் சமஸ்கிருதம். ஒருவேளை அல்லாவோட அருள் நிறைஞ்சு கிடைச்சதுன்னா ஒரு நாள் இந்த மதர்சா கல்லூரியா மாறலாம், இன்ஷா அல்லாஹ். ஐயா, அச்சகத்தில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு, கூடவே ஒரு செய்தித்தாள் கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? கொண்டா கொண்டா. சரி, சமயுல்லா சாப், நற்குணங்கள் சம்பந்தப்பட்ட 2 கட்டளைகள் இருக்கு, நேரம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. மறுபடியும் நீங்க பத்திரிக்கை ஆரம்பிச்சது சரியில்லை சையதையா. போன முறை இதனாலதான் கலவரமே ஏற்பட்டுச்சு. கலவரம் ஏற்பட்டது என் எழுத்துனாலதான். இங்க பாருங்க, மக்களுக்கு புரியாத விஷயங்களை நீங்க எதுக்காக எழுதுறீங்க? ஒருவேளை மக்களுக்கு உண்மை புரியலன்னா உண்மை பேசுறத விட்டுறலாமா? ஒரு உண்மையை சொல்றதுனால கலவரம் ஏற்படும் தெரிஞ்சா அதை சொல்லாம இருக்கிறது நல்லது. நான் மட்டும் வேற என்ன சொல்றேன்? இதத்தான் சொல்றேன், நம்ம வளர்ச்சி அடையணும்னா பழைய மாதிரி இருந்தா நடக்காது, பழைய எண்ணங்களையே புடிச்சுக்கிட்டு இருந்தா அது நடக்காது. சயின்ஸ்னால முடியுங்கிறேன், நான் என்ன பொய்யா சொல்றேன்? நான் ஒன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிலேயர்களோட மொத்த வளர்ச்சியும் சயின்ஸ்னாலதான் ஏற்பட்டிருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, சயின்ஸையும் மதத்தையும் கலக்காம இருக்கிறது தான் நல்லது. சயின்ஸ் குரானுக்கு எதிரானதுன்னு மதகுரு சொல்றாரு. தப்பா சொல்றாரு. சயின்ஸ் நேச்சரோட சட்டம், நேச்சர்னா இயற்கை, அல்லாஹ் படைச்சது, அதோட குரான் அல்லாஹ் வகுத்தது. அதனால குரானும் சயின்ஸும் ஒண்ணுக்கொண்டு எதிராக இருக்க முடியாது. நீங்க ஆங்கிலேயர்களோட அடிமைங்கிறதுனாலதான் இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாங்க. அவங்க செய்யறது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நீங்க ஆமோதிக்கிறீங்களா? எனக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் புரியவே இல்லைங்கய்யா. அம்மா தடுப்பூசி போடணுங்கிற உரிமைக்காக பில் பாஸ் பண்ணிருக்கீங்க, அதோட ஆங்கிலேயர்களோட சாப்பிடுறதையும் நீங்க குற்றமா நினைக்கல? இது சம்பந்தமா மதகுருகள் தீர்ப்பு கூட அறிவிச்சிட்டாங்க. நீங்க எம்எல்ஏ எவ்வளவு குறை வேணாலும் சொல்லுங்க, நான் மாறவே மாட்டேன். நான் உண்மையை தான் சொல்றேன் சையதையா, நீங்க சொல்றது பாதி பேருக்கு மேல புரியறதே இல்ல. நான் ரொம்ப சாதாரணமான மொழியில தானே இப்ப பேசுறேன். உங்க குறிக்கோளே புரிய மாட்டேங்குதே. இந்த சயின்டிபிக் சொசைட்டி, புத்தகங்கள் எழுதுற விதம், லெக்சர், ஆங்கிலேய கல்வி முறையை பத்தி பேசுறது, எல்லா மதமும் ஒண்ணுதான்னு எழுதுறது, சில நேரத்துல மொழிக்கும் மதத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றது, இதெல்லாம் கேட்டா நீங்க என்னதான் நினைக்கிறீங்கன்னு யாருக்கு புரியும்? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாரத மக்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அவங்களுக்கே திரும்ப கிடைக்கணும். கல்வி இல்லாம நாம இதை செய்யவே முடியாது. இங்க ஒரு பொதுவான பாஷை இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் சமியுலா, மெஹமூதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா நானும் சேர்ந்து லண்டன் போகலான் இருக்கேன். வெள்ளக்காரங்க தான் எல்லா ஊர்லயும் இருக்காங்களே, அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லப்பா, நான் வெள்ளக்காரங்களை பார்க்க போகல, நான் அவங்க வளர்ச்சியை பார்க்க போறேன். நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, ஒரு சின்ன தீவு எப்படி உலகம் முழுக்க தன் கொடியை பறக்க விடுதுன்னு பார்க்கணும். நான் அங்க போய்
பாரதத்துக்குன்னு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி செய்யறதுனால நம்ம நாட்டுக்கு நன்மை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க போய் அவங்க ஸ்கூல்லையும் காலேஜையும் பார்த்துட்டு வந்து நான் இங்க ஒரு புது கல்வி முறையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாங்க பிஸ்மில்லா செய்யலாம். பிஸ்மில்லா. சர் சையத் கான் அவர் காலத்துல இருந்த மத்த தலைவர்கள் மாதிரி ஆங்கிலேயர்கள் புகழ் பாடினாங்க. அதோட அவருடைய ஐரோப்பா பயணம் அவரை இன்னும் ஆழமா பாதிச்சு. 19 நூற்றாண்டுல மேற்கு யூரோப்ல அவங்களுடைய கலாச்சாரத்துல மேன்மையா இருந்தாங்க. அதனால ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம பாரத நாட்டுல இருந்து யார் அங்க போனாலும் அங்க இருக்கிற பகட்டையும் ஆடம்பரத்தையும் பார்த்து வியந்து போனாங்க. 1869 வருடம் ஆங்கிலேயர் நாட்டிலிருந்து சையத் ஒரு கடிதத்தை எழுதுறார். நான் இதுவரைக்கும் இங்க பார்த்தது பாரத நாட்டில் வசிக்கிற எந்த ஒரு குடிமகனாலையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருக்குமோ, ஆத்ம சம்பந்தப்பட்டதோ இல்லைனா உலக சம்பந்தப்பட்டதோ, அதை அல்லாஹ் ஐரோப்பியர்களுக்கு வழங்கியிருக்க. குறிப்பா ஆங்கில நாட்டை இந்த நல்ல விஷயங்களால அலங்கரிச்சிருக்க. ஒருவேளை அவருடைய ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக சையத் இந்த விஷயத்த கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே வர்ணிச்சு சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி எடுத்து வைக்கிற அடியா கூட இருக்கலாம். சர் சையத்தோட வலிமையான தொலைநோக்கு பார்வையினால கூட முஸ்லிம்களை இந்த பாதையை ஏத்துக்க வச்சு சாதிச்சார். அதோட அலிகாட்ல யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணுங்கிற அவருடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரு வழிகாட்டியா அமைஞ்சது. என்ன கேட்டா இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிற வேலையை விட்டுருங்க சையத் ஐயா. அரசு அனுமதி கொடுக்காதுன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டிக்கு வேற 10 லட்சம் ரூபாய் சேர்க்கணும்னு சொல்றீங்களே, அதுவும் 10,000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத அந்த நாட்டில இருந்து எதிர்பார்க்கறீங்களே? அல்ல, நமக்கு தேவையானதை கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவாரு. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க மோசன் ஹுல், என் குறிக்கோள் என்ன? என்னோட குறிக்கோள் வெறும் ஏட்டுக்கல்வி கொடுக்கறதா? இல்லவே இல்லை. நான் ஒரு வித்தியாசமான யூனிவர்சிட்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நாமும் ஃபெலோஷிப் கொடுக்கலாம். நம்ம நாட்டு பசங்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்கிற வரைக்கும் நம்ம நாட்டில் வளர்ச்சியே ஏற்படாது. அதனால தான் சொல்றேன், எந்த குழந்தை டிகிரியை வாங்குதோ அந்த குழந்தை அந்த பாடத்தில், அதாவது எந்த பாடம் பிடிச்சிருக்கோ அதில் நம்ம ஃபெலோஷிப் கொடுக்கலாம். உங்க எண்ணங்கள் எல்லாம் சிறந்ததாக தான் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியை அந்த நாட்டை நம்பி ஆரம்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டின்னு பேசிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? விளக்கேற்றத்துக்கு எண்ணெயும் இருக்காது, தீப்பட்டியும் இருக்காது, 10 லட்சம் ரூபாயும் சேராது, யூனிவர்சிட்டியும் கட்ட முடியாது. இங்க பாருங்க நேத்ர சூல், நீங்க இவ்வளவு சீக்கிரமா சோர்ந்து போயிடாதீங்க. விஷயம் நான் சோர்ந்து போறத பத்தியே இல்லைங்க, இதுதான் யதார்த்தம். நம்ம நாட்டு பசங்க படிக்கணும்னு நானும் தான் விரும்புறேன், ஆனா அவங்க ஆங்கிலேயர்களை ஆகிறத தான் எதிர்க்கிறேன். நம்ம எதிரிங்க பேசுற மாதிரியே பேசினா எப்படி? எதிரிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுனாலதான் அவங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கும் உங்க எண்ணங்களை திணிச்சு அவங்களை திசை திருப்புறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. சரி, மாணவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. நான் கட்டடத்தை மட்டும் கட்டுறேன், தேவையான பொருட்களை வாங்கி போட்டுட்டு யூனிவர்சிட்டியோட ஸ்கீமை நிறைவேற்றுறேன். இங்க பாருங்க, இப்போதைக்கு மக்களுடைய வாயை மூடுறதுக்காக எடுத்துக்காட்டா ஒரு மதர் சபை ஆரம்பிச்சு ஆகணும். அப்பதான் மக்களுக்கு நாம என்னதான் விரும்புறோங்கிறது புரிய வரும். அது வளர்ந்து வளர்ந்து காலேஜா மாறலாம். சரி, நான் அதை மதர் சாவுனோ காலேஜ்னோ சொல்ல மாட்டேன், பல்கலைக்கழகம்னு சொல்லுவேன். யூனிவர்சிட்டி அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல இது நடக்கட்டுமே. சரி, நம்ம கொள்கை எது வரைக்கும் பரவுதோ அது வரைக்கும் பரவிட்டா போச்சு. சுபானல்லா சுபானல்லா சொல்றதெல்லாம் இருக்கட்டும், சந்தா வசூலிக்கிற வழிய பாருங்க. நாம பத்திரிகையில இத பத்தி அறிவிச்சா நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. அப்படியே விழா ஒன்னு ஏற்பாடு செய்யணும், இத விளம்பரமும் படுத்தணும். ஆமால, நம்மளோட பத்திரிக்கை அசிபுல்லா கிளாக்க மறுபடியும் ஆரம்பிச்சா என்ன? ஆனா இத பத்தி அதுல எழுதுனீங்கன்னா மக்கள் கல்லால் அடிச்சிருவாங்க. அட, கட்டடம் கட்டுறதுக்கு நமக்கு கல் தேவைதானே? ஐயா, இந்த மாதிரி எல்லாம் சந்தா வசூலிக்க முடியாது. வேற எப்படி வசூலிக்கலாம்? இந்த மாதிரி மதரசாவுக்கு சந்தா கொடுக்கறது நியாயமானதான்னு மதகுருவை சொல்ல சொல்லுங்க. கான்பூர் இலாக்காவை சேர்ந்த டெப்டி கலெக்டர் இந்தாதுல் அலி சொல்றத பாத்தீங்களா? எந்த மதகுரு இந்த மதரசாவுக்காக சந்தா கொடுக்கறது நியாயம்னு சொல்றாங்களோ அவங்க போலியானவங்க. அந்த மதகுருமார்கள் சொல்றதே பொய்யுன்னு தான் நான் சொல்லுவேன். யாரெல்லாம் அலிகட்ல மதரசா ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்க முஸ்லிம்களே இல்லை. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு,
மதர்சால சையத் அகமத் கானோட சிலையை வைப்பாங்க. ஆமா, முஸ்லிம்களோட மதர்சாவில் சிலையை வைக்க போறாங்க. அப்புறம் அவர் கூட இருந்தவங்களோட படத்தையும் மாட்ட போறாங்க. முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல படங்களா? நவுசுபில்லா, நவுசுபில்லா. இதே மாதிரி இன்னொரு கருத்தையும் படிக்கிறான். இவர் ஒன்றும் சையத் இல்லை, கிறிஸ்டியன், கிறிஸ்துவர். இந்த மதர்சாவில் நம்மளோட குழந்தைகளை கிறிஸ்துவன் ஆக்கிடுவாங்க. அவங்க வசூலிக்கிற பணத்தை வட்டிக்கு விட்டு அந்த வட்டி பணத்தில் தான் மதர்சா நடக்க போகுது. சமியுல்லா சாப், நாம தலைவணங்கி எல்லாரும் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்த காலம் போயிருச்சு. உண்மையை சொல்லணும்னா காகிதத்தில் எழுதுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. நம்ம கமிட்டி மெம்பர்கள் எல்லாம் ஊர் ஊரா ஜில்லா ஜில்லாவா போய் மக்களோட மனசுல ஆர்வத்தை உருவாக்கணும். இந்த வேலையில கடுமையான உழைப்பு மட்டும் இல்ல, பணமும் தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கமிட்டி ஒரு பைசா தராது. பணத்தை நம்ம பையிலிருந்து தான் செலவழிச்சாகணும். அதை நான் செஞ்சு காட்டுவேன். அதோட இன்ஷால்லா எதிரிகள் சொன்னது தப்புன்னு நிரூபிப்பேன். அலிகாரில் ஒரு மதரசா துவங்கப்பட்டு இருக்கிறது. அலிகாரில் ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று இணைந்து இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா மொழியிலும் கற்றுத்தரப்படும். எல்லா தொழில் சார்ந்த கல்வியும் எல்லா மொழியிலும் கற்றுக் கொடுக்கப்படும். அது மற்றதை விட சிறப்பாக இருக்கும். அது மற்ற கல்லூரியை விட சிறப்பாக இருக்கும். இந்த கல்வியில் ஆங்கில மொழிதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் நம் மதத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த கல்வி சிறப்பானதாக இருக்கும். இந்த மதர்சாவில் ஆங்கிலம் தான் இருக்கும். ஆனால் இந்த மதர்சாவில் மதசார்பான கல்வி தான் இருக்கும், வேறொன்றும் இருக்காது. இந்த மதர்சா தொடங்கியதற்கு காரணமும் அதுதான். இந்த மதர்சாவை தொடங்கியதற்கு காரணமும் அதுதான். அதற்கான ஆதாரம் நமக்கு ஏற்றார் போல் படிப்பு. ஆனால் சட்டையும் கோட்டும் அவர்களுடையது, சட்டையும் கோட்டும் அவங்களுடையது. இதை வைத்து பார்க்கும் போது நமது அகமது ஐயாவுடைய தொலைநோக்கு பார்வைதான் காரணம். அரசுக்கு நன்மை, இஸ்லாமியர்களுக்காக அரசுக்கு நன்மை என்று சொல்லி எல்லோரையும் பகைத்துக் கொண்டு என்னவெல்லாம் செய்தார். எதிரிகளுடைய தாக்குதல் எப்போதும் இருந்த போதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மதர்சா ஆரம்பித்து அவர் சாதித்து காட்டிவிட்டார். இந்த மதர்சா ஒரு முடிவில்லை, ஒரு தொடக்கம். இதை தொடங்கியதற்கான காரணமே யாரெல்லாம் என்ன திட்டாங்களோ, பழிச்சாங்களோ, கீழ்த்தரமா பேசினாங்களோ, திசை திருப்புறவேன்னு சொன்னாங்களோ, அவங்களே இங்க வந்து பாக்கட்டும். நான் எந்த விதமான கல்வியை அவங்க குழந்தைகளுக்கு தர நினைக்கிறேன்னு, நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கட்டும். நான் இப்ப திறந்து வைக்க போற இந்த சின்ன மதர்சா அல்லாவோட அருளால ஒரு நாள் இது பெரிய யூனிவர்சிட்டியா மாறும். நான் கலெக்டர் சார் ஐயா ஹென்ரி லாரன்ஸ் கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கேன். அந்த வேண்டுதல கலெக்டர் சாரும் ஆங்கிலேயர்களுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? இங்க 74 ஏக்கர் நிலம் வீணா கிடக்குதுன்னு அதை யூனிவர்சிட்டி உருவாக தாங்கன்னு கேட்டிருக்கோம். மொத்தத்தையும் கொடுக்கலனாலும் நாங்க ஒரு நல்ல காலேஜ கட்டுற அளவுக்கு தேவையான நிலத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். மீதி நிலத்தை நாம சேகரிக்கிற சந்தாவில இருந்து வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, மதர்சாவுக்கு ஏதாவது உங்களால? இல்ல இல்ல, என் பசங்கள ஆங்கிலேயர்களை மாத்த விரும்பல. குடுக்கம்மா. நன்றி. வணக்கம் ஐயா. மிக்க நன்றி. அட சையத் சார், நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் இந்த இடத்துல? தலையெழுத்துல பிச்சை எடுக்கணும்னு எழுதி இருக்கு, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கடவுள் அருளால எனக்காக ஏந்தல, மதர்சாவுக்காக ஏந்துறேன். ஒரு அணா போடுங்களேன். நன்றி. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரட்டும். ஆமீன். சொல்லு லைலாவை கண்டதும் யாதறிந்தாய், சொல்லு லைலாவை கண்டதும் யாதறிந்தாய். இங்க பாரு, நீ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் கேட்கும் கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லித்தானாக வேண்டும். முடியாது. உன்னுடைய அல்லாஹ் மேல் சத்தியம்? சொல்ல மாட்டேன். உன் தந்தை மேல் சத்தியம்? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சரி, உன்னுடைய லைலா மேல் சத்தியம்? என்ன சொன்னாய் நீ? சொல்லு லைலாவை கண்டதும் யாதறிந்தாய், சொல்லு லைலாவை கண்டதும் யாதறிந்தாய், சொல்லு லைலாவை கண்டதும் யாதறிந்தாய், சொல்லு லைலாவை கண்டதும் யாதறிந்தாய். நானே லைலா.
நானே லைலாவை கண்டதும் வாழ்வறிந்தேன் நானே லைலாவை கண்டதும் வாழ்வறிந்தேன் நானே லைலாவை கண்டதும் வாழ்வறிந்தேன் என்னை இந்த மேடையில நீங்க பார்த்த உடனே யாருக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படல யாருக்கெல்லாம் அவங்க அவங்க மனசுல இந்த நாட்டு மேல அன்பில்லாம இருக்கு யார் மனசுல கெட்டனெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு பணக்காரர்களே கனவான்களே நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டோன்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி கூட பல பேர் இது மாதிரி யோசிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட குழந்தைகளோட நிலைமை என்ன அந்த குழந்தைகளுக்காகத்தான் நான் இன்னைக்கு இந்த மேடை மேல நின்னுகிட்டு இருக்கேன் நீங்க என்ன ஒரு கயவன்னு நினைக்கிறீங்களா இல்ல துரோகின்னு நினைக்கிறீங்களா நினைச்சுக்கோங்க ஆனா அப்படி ஒரு துரோகி அவன் கையால ஒரு பெரிய யூனிவர்சிட்டிய உருவாக்கினா நீங்க அந்த யூனிவர்சிட்டியை அடிச்சு நொறுக்கிடுவீங்களா சில கயவர்கள் கிட்ட கேக்குறேன் மசூதியையும் யூனிவர்சிட்டியை உருவாக்க விடுங்க என்னோட உழைப்புக்கு தயவு காட்டுங்க உங்களாலதான் மதர்சாவோட பேரே கெடுது நம்ம மேல சேத்தவாரி இறக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கப்பா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா மோல்வி அலி பக்ஷ் கான் வித்வான் மக்கீ ஷெரீஃப் கிட்ட உங்களை பத்தி குறை கூறி இருக்காங்க சரி விடுங்க நம்மளால அவனுக்கு ஹாஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல உங்களை பத்தி குறை சொல்றவங்க குறைவாவா இருக்காங்க ஏன் இந்த லாட்டரியை வச்சு சந்தாவை வசூலிச்சீங்க லாட்டரின்றது தப்பான வழி நாம செய்யற இந்த தொண்டுக்கு தப்பான வழியில பணம் சேகரிக்க கூடாது பயப்படாதீங்க இந்த பாவம் உங்க தலையிலயோ என் தலையிலயோ விழாது யார் தலை மேல விழும் தெரியுமா சந்தா கொடுக்காம தட்டி கழிச்ச அந்த பணக்கார தனவான்கள் மேல விழும் அவங்க சந்தா கொடுத்திருந்தா நமக்கு எதுக்கு இந்த லாட்டரி தேவைப்பட போகுது இங்க பாருங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மதரசால மதத்துக்கு எதிரா எந்த வேலை நடந்தாலும் சரி நான் இங்க இருந்து போயிடுவேன் நான் மதத்துக்கு விரோதமா அப்படி என்ன செஞ்சிட்டேன் நம்ம குழந்தைகளுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறது குற்றமா அவங்கள ஆங்கிலேயர்களா மாத்துறதுதான் குற்றம் அட என்னப்பா இது ஒருவேளை நம்ம குழந்தைய கல்ச்சர்ல ஆங்கிலேயர்களா இருந்தும் மதத்துல முஸ்லீமா இருந்தா என்ன நான் உங்ககிட்ட வாக்குவாதம் செய்யல ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இந்த லாட்டரி விஷயத்துல நிறைய எதிர்ப்பு ஏற்படும் ஏற்படாது கண்டிப்பா ஏற்படும் ஏற்படாது சரி நம்ம ரெண்டு பேரும் இந்த சவாலை ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாமே ஆனா முதல்ல உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க ஏன் இல்ல இங்க பாருங்க பாத்தீங்களா நீங்க குற்றவாளியாகாம நான் காப்பாத்திட்டேன் என்ன பந்தயம் கட்டுறது லாட்டரிய விட பெரிய குற்றம் சரி இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுங்க ஐயா மோல்வி சலாம் அலைக்கும் வலைக்கும் அசலாம் நான் உங்களுக்கு சந்தா கொடுத்து கொடுத்து களைச்சு போயிட்டேன் ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்துற போறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து யாரு சந்தா கேட்க போறாங்க தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க இந்தாங்க சந்தா வாங்கிக்கங்க நீங்க பாட்டுக்கு இறந்துட்டீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிய யாரியா கட்டுறது குதாபிஸ் குதாபிஸ் இந்த கல்லூரிய இன்னைக்கு நல்லபடியா கட்டி ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்காக பல வருஷங்களா என் வாழ்க்கையில முக்கிய குறிக்கோளா கொண்டிருந்தேன் நம்ம எல்லா கஷ்டங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு கல்வி அந்த கல்வி மிகச்சிறந்த கல்வியா இருக்கணும் இதுதான் என் வாழ்க்கையோட குறிக்கோளா இருந்தது இது உண்மைதான் இந்த மேமுடன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய நேர்மையான முயற்சிகளுக்கு கிடைச்ச பலன்னு சொல்லலாம் ஆனா என்னால எப்படி தனியா செஞ்சிருக்க முடியும் எனக்கு என் கைகள் இல்லாம இருந்திருந்தா
என் நண்பர்கள் இல்லாம இருந்திருந்தா இந்த கனவை நினைவா மாத்தி இருக்கிற இந்த தருணம் எனக்கு கிடைச்சிருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த காலேஜோட வெற்றி மகுடத்தை என்னை விட அதிகமா என் நண்பர்களுடைய சிரச அலங்கரிக்க. எனக்கு இதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. என்னோட வாழ்க்கையோட கடைசி பகுதியில எந்த வேலைக்காக என்னை இத்தனை காலமா கட்டி போட்டு வச்சிருந்தனோ அந்த வேலை ஒரு பக்கம் எனக்கு என் நாட்டு மக்களோட அரவணைப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு, இன்னொரு பக்கம் ஆங்கிலேய ஆட்சியாளர்களோட ஆதரவை தந்திருக்கு. இன்னும் சில நாட்கள்ல நான் உங்க கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஆனா ஒருவேளை அல்லாஹ் விரும்பினார்னா இந்த காலேஜ் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம என் நாட்டு மக்களுக்கு கல்விங்கிற செல்வத்தை வாரி வழங்கிக்கிட்டே இருப்பாரு. நன்றி. யாருடைய கடிதம் மோசன்? சுரேந்திரநாத் பானர்ஜியோட. என்ன எழுதியிருக்குன்னு படி. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, அவங்க ஒரு கட்சியை உருவாக்க போறாங்களாம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிற பேர்ல. இதுல பாரத்தை சேர்ந்த அனைத்து நம்பிக்கையானவர்களும் கலந்துக்க போறாங்களாம். பானர்ஜி அப்புறம் தத்ருத்தின் தையாவுடைய எண்ணம் என்னன்னா, ஒருவேளை இந்த கூட்டத்துல நீங்க கலந்துக்கலன்னா இது முழுமையடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோசிம் சொல்லுங்க, நீ 1857 நடந்த கலவரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கல்ல? கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதை எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தவன். முஸ்லிம்கள் அனுபவிச்சத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பத்திரிகையில கூட அதை எழுதியிருக்கீங்க. வைஸ்ராயுடைய கவுன்சில்ல பாரத நாட்டை சேர்ந்தவங்களும் இடம்பெறணும்னு சொல்லியிருந்தீங்க. அதன் விளைவா பல வருஷங்கள் அந்த கவுன்சில்ல பாரத நாட்டுடைய மெம்பர்கள் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆமா, ஆனா இவங்க அந்த வைஸ்ராய் நியமிச்சதை பத்தி எல்லாம் பேசல. இப்ப இவங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க, அரசை எதிர்த்து சண்டை போடணும்னு பேசுறாங்க. இந்த பெங்காலிக்காரங்க கடந்த 100 வருஷமா ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பதவி அடைஞ்சாங்க. இவங்க வாழ்க்கை நம்மளோட விட எவ்வளவோ மேன்மையா இருக்கு. இவங்க அவங்க உரிமைக்காக போராடலாம், ஆனா நம்ம சண்டைய ஆரம்பிச்சோம்னா இது கண்டிப்பா நமக்கு நிறைய இழப்பை ஏற்படுத்தும். 1857 வருஷத்துக்கு அப்புறம் நாம என்னெல்லாம் அடைஞ்சோமோ அதையெல்லாம் இழந்துருவோம். அப்படின்னா இந்த கடிதத்துக்கு என்ன பதில் எழுதணும்? என்ன பதில் சொல்றது? அவங்க அவங்க உரிமைக்காக போராடுறாங்க, அவங்க போராடட்டும். குழந்தைங்க படிப்புக்காக நம்ம செய்யற வேலைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கல்விக்காக போராடணும் அப்படின்னு நினைச்சதே சார் சையத் எடுத்த மிகச்சிறந்த முடிவு. அது இல்லைன்னா முஸ்லிம்கள் அகில இந்திய போராட்டத்தில் ஒரு சிறந்த இடத்தை பிடிச்சிருக்க முடியாது. எப்பவும் இந்துக்களை வெறுக்கிறவங்களாவே இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்துக்களுடைய வாழ்க்கையும் கல்வியும் அவங்களை விட வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. சார் சையத்தோட எண்ணங்கள் ஒருவேளை இப்ப வேணும்னா நமக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல சரியான சுதந்திர பாதையில எடுத்து வச்ச ஒரு அடி. ஆனா அந்த கால முஸ்லிம்கள் இந்துக்கள் ரெண்டு பேருமே மென்மையானவங்களாவும் இருந்தாங்க, அதோட ஆங்கிலேய ஆட்சியை சார்ந்தவங்களாவும் இருந்தாங்க. சார் சையத்துடைய மென்மை குணம்
ஒரு ஜமீன்தாருடைய வர்க்கத்தோட இணைஞ்சிருந்தது. அதுல சந்தோஷமான நிறைய முஸ்லிம்கள் இருந்தாங்க. இந்துக்களுடைய மென்மை குணம் ஒரு ஏழை வேலை செய்யற இல்லைன்னா வியாபார வர்க்கத்தோட இணைஞ்சிருந்தது. அவங்க வேலை செஞ்சு சேமிப்பை அதிகப்படுத்தணும்னு நினைச்சாங்க. கருணை கொண்டுமை காத்து நின்றிடும் ஒளியை கொண்டு வா, ஜொலிக்கும் ஜோதி ஆற்றலாகியே தோன்றும் மகான், காணா நிறைவை கல்லாத பொருளை காட்சியாக்கும் பரம்பொருளே, மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடம் இன்பமாய் போற்றி, தூரில் துரும்பில் காண்பது எதுவும் நீயே, துன்பம் துயர் தொலைத்திடும் வழியே, இதயம் மகிழும் இடம் பொருளே, மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடம் இன்பமாய் போற்றி, பக்தியில் உருகும் பக்தனி மனதை அறியும் இறைவா, பெருவன நலமே பெரும் வரமே நீ தருவாயே, கல்லான மனமும் பால் போல் வழியே மாற்றுவாயே, மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடும் இன்பமை போற்றி, ஓம் சங்கரநாதா சத்திய வேதா நீயே துணையாயில்